ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு வீடியோ போட்டு, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால பண்ண முடியல. இன்றைக்கி நான் ஒரு மட்டன் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு மகாராஷ்டிரியன் ரெசிபி. இது ரொம்பவே யூனிக்கான, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்ய போகிறோம். என்னென்னா, இஞ்சி பூண்டு தக்காளி. நம்ம ரெகுலராக எதெல்லாம் நம்ம நான்வெஜ்க்கு யூஸ் பண்ணுவோமோ அது ரெண்டையுமே நம்ம இதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு செமி கிரேவி செய்ய போகிறோம். ஒரு ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் ப்ளஸ் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பேனில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 7 வரமிளகாய் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் மசாலா செய்ய போகிறோம். ஒன்று வந்து ட்ரை மசாலா இருக்கும், இன்னொன்று வந்து வெட் மசாலா. ரெண்டு டைப் ஆஃப் மசாலா பண்ணிவிட்டு நம்ம இதை கிரேவி செய்ய போகிறோம். ஒரு சில்லி ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் வர மல்லி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வர மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதை ரெண்டையுமே ரோஸ்ட் பண்ணிவிட்டு, எதுவுமே தீஞ்சிடக்கூடாது, எதுவுமே ஓவராக ரோஸ்ட் ஆகிடக்கூடாது. கரெக்டாக வாசனை வரும்போது எடுத்துருங்க. ஏன்னா இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளேவர் தரப்போகிறது இந்த கிரேவிக்கு. நம்ம ரோஸ்ட் பண்ணுற மசாலா மட்டும்தான். ஸோ அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். சைமல்டேனியஸாக இது கூட ரைஸும் நான் சைடில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது ரெண்டையும் சேர்த்து ரோஸ் பண்ணிக்கோங்க. காரம் மட்டும் நீங்கள் உங்களுக்கு கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால், போட்ட மிளகாய் 7 மிளகாய் நான் போட்டதில் நீங்கள் 3 போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போட்ட மிளகில் நீங்கள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது அப்படி போட்டிங்கன்னா காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரம் நார்மலாக சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நான் போகிற அளவுக்கு போடுங்க. இல்லைனா நீங்கள் அரைங்கிற பதத்தை கால்னு குறைச்சிக்கோங்க. இப்போ அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட நான் பெருங்காயம் போட போகிறேன். பெருங்காயம் நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தது அப்படின்னா கேஸை ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனில் போட்டு அந்த சூட்லேயே நீங்கள் பெருங்காயமும் மஞ்சத்தூளும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் கட்டி பெருங்காயங்கிறதுனால கொஞ்சமாக ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு நான் அந்த பெருங்காயத்தை ஷூட் பண்ணிட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதையும் இதில் போட்டுட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம அதையும் ரோஸ்ட் பண்ணி பவுடரில் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் நான் 2 துண்டு போட்டிருக்கேன். நீங்கள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க பவுட்ராக இருந்ததுன்னா. ஸோ இவ்வளோதான், கலர் மாறிடக்கூடாது. இது கூட நான் இன்னும் கடலைப்பருப்பும் கோதுமை ரவையும் வறுத்து ஆட் பண்ணுவேன். அந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும் நான் அப்புறமா ஆட் பண்ணுறேன். இப்போ எதுனா கோர்ஸ் பவுடராக அடைச்சிட்டேன், கொஞ்சம் குறை குறைன்னு. இப்போ நம்ம வெட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் கடலெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் 1 ஏலக்காய், 1 துண்டு கருப்பு ஏலக்காய், 3 லவங்கம். இது கூடவே 1 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சி இலை சின்னதாக 2 பீஸ் பிரிஞ்சி இலை. உங்களுக்கு கருப்பு இலக்காய் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு. நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறோம், ட்ரை பவுடர்லையும் யூஸ் பண்ணுறோம், வெட்டிலையும் யூஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக காரம் மட்டும் போட்டுக்கோங்க. 3 வரமிளகாய், இது ஃப்ளேவருக்கு மட்டும்தான், ஏன்னா ஆல்ரெடி நம்ம பவுடரில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை தீஞ்சிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே 1/2 கப்பு தேங்காய் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பர், அது 1/2 கப்பு துருவி ஆட் பண்ணிக்கோங்க. கொப்பரை இல்லாதவங்க ஃப்ரெஷ் கோகோனட்டை வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வறுத்த மல்லியும் சோம்பு 1/4 டீஸ்பூன், இது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அது ரெண்டு மட்டும் நான் போடலை. 1/4 டீஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு.
இதப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை மண் சட்டியில் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எதர் கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ரெண்டை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யுங்க. பொடியாக நறுக்குனா பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனாக எந்த அளவுக்கு கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கிரேவி திக்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நைஸாக ஆட் பண்ணி வறுத்துக்கணும். நான் 2 வறுத்து போடணும்னு சொன்னல அதை நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் திருப்பி பேன் வச்சு கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கும் கோதுமை ரவை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் அந்த பவுட்ரு கோர்ஸாக அரைச்சிங்கல்ல அது கூட சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் முன்னாடியே வறுத்துருக்கணும் நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் கிரேவிக்கு வந்துடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிருந்தோம்ல பேஸ்ட்டு, அதை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன் நம்ம கிரேவி. இந்த மாதிரி ஜென்ரலாக எப்போவும் வீட்டில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு நம்ம செய்கிற கிரேவிக்கும் இதுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இதுக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுனா வறுக்கிற வேலை தான். ஸோ அந்த வறுத்து 2 மசாலாவும் ரெடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் 80% குக் பண்ணி முடித்த மாதிரி. நான் இதில் வேக வச்ச மட்டன்தான் ஆட் பண்ணுறேன். 1/4 கிலோ மட்டன் எலும்போடு எடுத்திருக்கேன். அதை நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தண்ணியோடு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது இங்கே வெறுமனே சூடாக ரைஸ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம், இல்லை பரோட்டாக்கும் ஓகே, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ஃபுல்காக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்கு வேணாலும் நீங்கள் டிஃபன் ரைஸ் ரெண்டில் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்தோமே அந்த மசாலாவை நான் ஆட் பண்ணுறேன். இந்த கோதுமை ரவை கடலைப்பருப்பு இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக திக்காகிடும். நம்ம ஜென்ரலாக தக்காளி போட்டால் திக்காகும், இஞ்சி பூண்டு ஒரு ஃப்ளேவர் வரும். இது அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கும். இந்த கடலைப்பருப்பு ரவை வந்து நம்ம மேக்ஸிமம் எதுக்கும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த கிரேவிக்கு வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கும் போது நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மசாலா ஃப்ளேவரே உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் டைம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சிம்லே வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு திக்காயிடும். இன்னும் இது டைமாக இன்னும் கொஞ்சம் திக்காயிடும், செமி கிரேவி ஆகிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா சூடாக ரைஸ் வச்சு நீங்கள் இதை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக போகும். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. இது நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னடா இஞ்சி பூண்டு இல்லாத ஒரு நான்வெஜ்ஜா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் நீங்கள் இதை சாப்பிடும்போது இஞ்சி பூண்டு போடலைங்கிற உங்களுக்கு அந்த தாட்டே வராது. அந்த அளவுக்கு ஃப்ளேவர் இதெல்லாம் ரிச்சாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சாப்பிடும்போது இது நல்லாவே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இதை வச்சு 1 ஹவர் கழித்து சர்வ் பண்ணுங்கள். செஞ்சோடனே சர்வ் பண்ணுறதை விட 1 ஹவர் 2 ஹவர் கழித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.